தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று ஐப்பசி மாதம் துலாஸ்நானம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக உண்டு துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் எல்லா புனித நதிகளும் காவிரியில் வந்து சேர்வதாக ஐதீகம் பட்டசுவாமி ரங்கராஜஸ்தவத்தில் சொல்லுவார் எல்லா புனித நதிகளிலும் நாம் பாவம் போக நீராடுறோம் அந்த பாவத்தையெல்லாம் போக்கிறதுக்கு எல்லா நதிகளும் காவிரியில் துலா மாதத்தில் இங்கே வந்து சேர்றது அப்படின்னு சொல்கிறார் காவிரியில் வந்து சேர்றதுன்னு அப்போ அந்த துலா மாதத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணினா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் பாவங்கள் போகும் அது மாதிரி இந்த ஐப்பசி மாதத்திலே நமக்கு நன்மை செய்வதற்காகவும் இந்த கலிகால கொடுமைகளெல்லாம் தீர்த்து நமக்கு எம்பெருமான் திருவடியை சேர்த்து வைக்கவும் ஓர் ஆச்சாரியருடைய திரு அவதாரம் அந்த திரு அவதாரம்னால் இப்போ அந்த ஆச்சாரியர் நமக்கு எல்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்னு பெருமாளே காட்டி கொடுக்கிறார் எப்படி எம்பெருமான் நரன் நாராயணனாக தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் பத்ரியாசத்தில் அங்கே திருவதாரம் பண்ணி உபதேசம் செய்தருளினார் அந்த எம்பெருமானே இவர் தான் ஆச்சாரியர் இவர் திருவடியை சரணடைஞ்சால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தானே அந்த ஆச்சாரியனை ஏற்றுக்கொண்டு ஆச்சாரியனாக அவருக்கு தான் சிஷியனாகி செய்து காண்பித்தார் அப்போது அந்த ஆச்சாரியருடைய திருநாமமே ரொம்ப ஆச்சரியம் பட்ட ஸ்ரீ ஸ்ரீலங்கஸ்த ராஜஸ்தவத்தில் சொல்கிற எம்பெருமானுடைய மகிமையை சொல்வதற்கு நம்மளால முடியாது அப்புறம் ஆயிரம் முகம் படைத்த அந்த ஆதிசேஷன் ஆயிரம் நாக்கால் சொன்னால் தான் அது சரி வரும் அப்படிங்கிற போது நாம் சொல்வது அந்த எம்பெருமான் திருவடியை பிடித்து கொண்டு அதை சொல்ல முயல்கிறோம் இப்போ அந்த எம்பெருமான் நமக்கு காண்பித்து கொடுத்த ஆச்சாரியர் இதுவரைக்கும் நமக்கு இல்லாத அளவுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் அப்படின்னா அது எப்படி எம்பெருமான் காட்டி கொடுக்குறார் அப்படின்னா ஆச்சாரியர்னாலே இப்போ வந்து ஒரு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பதின்வர் இப்போ ஆழ்வார்னு சொன்னால் நம்மாழ்வார் சுவாமின்னு சொன்னால் எம்பெருமானார் நம்ம ராமானுஜ சுவாமி அதே மாதிரி அனந்தா அனந்தாழ்வான் நடுவில் ஆழ்வான் ஆழ்வான் இருந்தாலும் ஆழ்வான்னால் கூரத்தாழ்வான் அது மாதிரி நமக்கு ஏற்றம் தர வரக்கூடிய ஐப்பசியில் திருவதாரம் செய்த ஆச்சாரியருடைய திருநாமம் அழகிய மணவாள மாமுனிகள் இப்போ மாமுனினாலே அழகிய மணவாள மாமுனி நம்முடைய சுவாமி தான் அவர் அவருக்கு இந்த மாமுனிங்கிற பெயர் எப்படி அப்படின்னா மா முனினா மனனம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம் மரணசீலர் மரணம் செய்யக்கூடியவர் அதில் மாமுனினா அந்த முனிகளுக்குள்ள ஸ்லாக்கியமானவர் அந்த ஸ்லாக்கியங்கிறது என்னது மனநத்தில் ஸ்லாக்கியமானது செய்யக்கூடியதான இந்த தன் அதாவது தான் மனனம் செய்வதோடு அந்த மனநத்துக்கு விசேஷமான அழகிய மனவாளனை பிரதிபலிக்கிற அதை அவரை சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழியை எம்பெருமானுக்கே சாதித்து அது முப்பத்தாறாயிரம் ஈடுபெருக்காக சாதித்து அழகிய மணவாள பெருமாளை உ உகப்பித்து அவரையே தன் சிஷியராக்கி கொண்டது தான் அது அந்த மனநசீலர் மா மாமுனி மணவாள மாமுனிங்கிறதுக்குள்ளே ஏற்றம் மாங்கிறது இந்த முனிவர்ங்கிறதுக்கு அடைமொழியாக வருது அப்போ மா முனிகள்ங்கிறது மனன மனனம் செய்வதில் சாக்கியம் என்ன மனனம் செய்வதில் அதில் என்ன சாக்கியமான மனனம் அப்படின்னா வெறும் வேதாந்தத்தை மட்டும் இல்லை உபய வேதாந்தங்கள் முப்பத்தாறாயிரம் கிரந்தம் ஈடு பெருக்கு முப்பத்தாறாயிரப்படி இப்படி சகலத்தையும் மனநம் செய்து அதை நமக்காக எல்லோருக்கும் அறிவித்தவர் அதனால தான் அழகிய மணவாள மாமுனிகள் அதில் குரு பரம்பரையில் பெரிய பெருமாள் தொடக்கம் மணவாள மாமுனிகள் முனி கடை கடைசி ஆச்சாரியராக அவர் வரைக்கும் உண்டு இப்போ நம்ம சொல்லுவாள் திருவரங்கத்து பெருமாளிடம் எல்லா நூற்றி எட்டு பெருமாளும் வந்து ஒரு நாள் பொழுதில் அமைகிறார்னு திருமங்கை ஆழ்வாருடைய கூற்று அதை மாதிரி மணவாள மாமுனிகளிடம் எல்லா ஆச்சாரியங்களும் முடிவடைகிறதாக ஏற்றோம் ஏன்னா பெரிய பெருமாள் பெரியபிராட்டி விஸ்வேச்சன் இப்படி வரும்பொழுது அங்கே பெரிய பெருமாளுக்கு திருநாமம் அழகிய மணவாளன் கடைசி ஆச்சாரியில் வரக்கூடிய ஓராண் வழியில் வரக்கூடிய மணவாள மாமுனிக்கு அழகிய மணவாள மாமுனி அப்போது அழகிய மணவாளங்கிற பெரிய பெரிய பெருமாளையும் க கடைசி ஆச்சார் பெருமா மணம் சேர்ந்து ரெண்டும் அதாவது பெரிய பெருமாள் தொடக்கம் மாமுனிகள் வரைக்கும் எல்லாமே மணவாள மாமுனிகள் அப்படிங்கிறதா அங்கே ஆயாச்சு சரி இப்போது மணவாள மாமுனியே ஆச்சாரியராய் எம்பெருமான் ரங்கநாதர் அடைந்தது காரணம் என்ன ஏன்னா ஆதிசேஷன் தான் இரநூறு வருஷம் இருக்கிறதா இங்கே நமக்கு இங்கே வந்திருக்கா கலிகால இங்கே பூமியில் அவதாரம் அதில் நூற்றி இருபது வருஷம் எம்பெருமானார் ஆச்சு அந்த எதி புனர் தான் மணவாழ மாமுனி இப்போ அவருக்கு மாணவ எம்பெருமானாருக்கு இல்லாத ஏத்தத்தை இவருக்கு எப்படி இதை நம்ம அடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மணவாள மாமுனி எம்பெருமானாரை எதீந்திரப்பிரவணர் அப்படின்னு அவரையே ஏத்தம் கொண்டிருந்தார் அதையே ஆச்சாரிய தனியன்லேயும் ரங்கநாதர் பிரவணம் வந்தே ரம்யஜா மாம் அப்படின்னு சொல்லி அதில் பூ எதீந்திர பிரவணன் சொல்கிறார் ஏன் எதீந்திர பிரவணன் சொல்லணும் ராமானுஜ பிரவணன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா யதீந்திர ராமானுஜன்கிறது ராம அனுசன் ஆறுது இப்போது ராமனுக்கு அனுஷன் இல இலக்குவனாக இளைய சொல்லிச்சு அதே மாதிரி அங்கே ராமானுசனுங்கிற போது பலராமனுக்கு சகோதரனாக அங்கே சொ கண்ணனை சொன்னது அப்போது ரெண்டு இதுலேயும் வந்த மோட்சங்கள் வருது அது இல்லாமல் நேரடியான மோட்ச பிரதிபந்தத்துக்கே வரணுங்கிறதுக்காக எதீந்திர பிரவணர் அப்படிங்கிறதா சொன்னான் அது எப்படி எதீந்திரப்படனா அது பிரதி மோட்சம்தான் அப்படிங்கிறது என்னன்னா எம்பெருமானார்தான் உத்தாரக ஆச்சாரியர் நமக்கு அஸ்மதாச்சாரிகள் எல்லாரும் உபகார ஆச்சாரிகள் அதாவது இராமானுஜரை காண்பித்துக் கொடுக்கக்கூடியவர் இராமானுஜர் தான் எம் எம்பெருமானா எம்பெருமானார்தான் உத்தாரகர் நம்மை உயர்ந்த கதிக்கு கடத்தக்கூடிய உத்தாரக ஆச்சாரியர் ஆக நமக்கு மோட்சபதத்தை தரக்கூடிய உத்தாரக ஆச்சாரியரை எதீந்திர பிரபணம்னு அப்படியே அவ ஸ்லோகம் பண்ணி கொண்டிருப்ப திருவரங்கத்தில் நம்ம போனோம்னா அங்கே கருடாழ் பெரிய திருவுடைய சேவிப்போம் பெரிய திருவுருவோம் அவருக்கு ரங்கராஜஸ்தவத்தில் பட்டர் சொல்கிறார் எம்பெருமானையே நேரடியாக அப்படியே பார்த்துட்டுருக்கிறது மாதிரி இருக்கிறதுனால கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி இப்போ போது ராஜாக்கள் எல்லாம் கண்ணாடி நிலைய வச்சு அதில் தன் முகம் தெரியணும் அப்படியே ஐஸ்வர்யங்கள் வரணும் மங்கள வரணும்னு நினைக்கிற மாதிரி இங்கே க எம்பெருமானை பிரதிபலிக்கக்கூடியவர் எங்கள் கருடாழ்வார் பெரிய கருடாழ்வார் பெரிய பெரிய திருவடி அப்போது அவரையே சேவித்தால் பெருமாளை சேவித்ததாவே அர்த்தம் அது க கருடா பெரியா வெறிய திருவடிக்கு ருத்ரா சுகீர்த்தி சுகீர்த்தி அப்படின்னு ரெண்டு பிராட்டிகள் இந்த ரெண்டு பிராட்டிகளும் பெருமாளுடைய ரெண்டு ப்ராட்டிகளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி அவாளுக்கு அணுக்குகளாக இருக்கிறதுனால இவர்களையும் சேர்த்து போது நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கூட கீர்த்தியும் கிடைக்கும் அப்போது பெரியவில் திருவடியை சேவிச்சால் எம்பெருமானை பிராட்டியோடு சேவித்த மாதிரி அர்த்தங்கிற மாதிரி மணவாள மாமுனிகளை சேவித்தாலும் அப்படித்தான் ஏன்னா மணவாளமாமனியுடைய திரு அதரம் எப்பொழுதும் துவயமந்திரத்தையே சொல்லிக்கொண்டிருக்கும் துவயமந்திரம் வந்து எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற சேர்த்தையில் சேவை அப்போது மணவாளமாமுனியை சேவித்தால் எம்பெருமானையும் தாயாரையும் சேர்ந்து சேர்த்தையில் சேவிக்கக்கூடியதாகவே அமையும் மேலும் தொடர்வோம் அடியேன்